பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரத்தை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க, உன் வசனத்துக்கு கட்டுப்பட, உன் வார்த்தைகளின்படி படிக்க, அவையில் இருக்கிற ஒவ்வொரு சத்துவங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசுமாண்டவரே, எங்களோடு இடைப்படும். எபேசியர் 1 அதிகாரத்தின்படி எங்களோடு நீர் பேசி எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் மனநிலைமையை உன் வார்த்தைக்கு ஏற்றாற்போல மாற்றும். உலகம் எங்கள் மனநிலைமையை அமைக்கக்கூடாது, உன் வார்த்தைகள் எங்கள் மனநிலைமையை அமைக்க வேண்டும். அப்பா, நீர் இந்த பூமியில் இருக்கும்போது நீர் சொன்னீர், அப்பம் இல்லை என்றாலும் கூட மனிதன் பிழைக்கலாம், தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கட்டாயமாக பிழைக்கலாம் என்பதை நீங்கள் சொன்னீங்கப்பா. அப்பம் மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தையினால் பிழைக்கலாம் என்பதை சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு உன் வார்த்தையினால் பிழைக்க, அந்த பிழைப்பில் கடனை மேற்கொள்ள, அந்த பிழைப்பில் வியாதியை மேற்கொள்ள, அந்த பிழைப்பில் டிப்ரெஷனை மேற்கொள்ள, அந்த பிழைப்பில் டிஸ்கரேஜ்மெண்ட்டை மேற்கொள்ள, அந்த பிழைப்பில் உங்கள் வார்த்தையினால் வருகிற பிழைப்பில் நாங்கள் வாழக்கத்தர் வழி செய்வீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நாம் அனைத்து தயவுசெய்து தேவஜனமே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டம். தேவன் ஒரு திட்டம் வச்சுருந்தார். பிளான் நம்ம எல்லாம் பண்ணுவோம். என்ன பிளான் பண்ணுவோம்? வீடு கட்டணுன்னா ஒரு பிளான் பண்ணுவோம். முதல்ல வரைபடம் வாங்கிட்டு மேப்பு போட்டுட்டு, பிறகு கல் மணல் ஜல்லி வேண்டிய தாது பொருட்கள்லாம் வாங்கிட்டு அந்த பிளான் இமேஜை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் பிளான். சாப்பாடு செய்யணுன்னா, பிரியாணி செய்யணுன்னா அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது. அதுபோல் ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு பிளான் வச்சுருந்தார். என்னென்னா, மனிதன் இந்த பூமி ஃபுல்லாக பெருகணும். நம்ம ஒரு கலர் ஃபிஷ் வாங்கி போகிறோம், ஒரு கவரில் வாங்கி போன அன்னைக்கே குட்டி போடுது. உடனே நமக்கு ஆசை, டேங்க் ஃபுல்லாக என்ன பண்ணோம், குட்டி போடணும். இன்னொரு டேங்க் வாங்குவேன், இதுவே என்ன பண்ணோம், குட்டி போடணும். அப்படியே எனக்கு ஒரு மீன் பண்ணே ஆயிடணும். எதில்? அந்த ஒரு மீனில் ஒரே ஆசை, அத்தனை குட்டி போடணும், பழுகணும், பெருகணும். இதான் ஆண்டருடைய திட்டம், பூமியை நிரப்பணும். மகனே, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று தான் ஆண்டர் பிளான் பண்ணார். அவங்க பழுகிறதுக்குள்ளேயே, அவங்க பெருகிறதுக்குள்ளே, கணவன் மனைவியாக சேர்ந்து வாழறதுக்குள்ளேயே சதிகாரம் உள்ள பூந்தான். அவன் பேர் சாத்தான். பூந்து ரெண்டு பேரை பிரிக்க பார்த்தான். எதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுனாரோ அதை செய்ய பார்த்தான். ஆமாம், லா இருக்குது, சட்டங்கள் இருக்குது, கர்த்தருடைய சட்டம் இருக்குது, அதை தான்னா நம்மளால் வாழ முடியாது. ஆமேன். நம்ம காற்று மண்டலத்துக்குள்ளே வாழறோம். காற்று மண்டலத்தை விட்டு வெளியே போனால் நம்ம செத்து போயிடும். மீனை தண்ணியில் எடுத்து வெளியே போடுற கதை. நம்ம காற்று மண்டலம், நம்மளை சுற்றி காற்று இருக்குது, காற்று தான் சுவாசிக்கிறோம். இப்படி பல சட்டங்கள் இருக்குது, பல திட்டங்கள் இருக்குது, பல லாஸ். தேர் ஆர் கவர்னிங் லாஸ், தேர் ஆர் ஃபிசிக்கல் லாஸ், தேர் ஆர் நேச்சுரல் லாஸ், தேர் ஆர் பிப்ளிக்கல் லாஸ், பல சட்டங்கள் இருக்கும்போது இந்த சட்டத்தை பிரேக் பண்ண வச்சுட்டான் ஆதாம் ஏவான். என்ன பண்ணலாம்? பிரிக்கலான்னு பிரிக்க பார்த்தான். ஒரு பழத்தை காட்டினான், சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதை சாப்பிட வச்சு. அவன் பிளானே பிரிக்கிறது, கணவன் மனைவியை ஒன்றா வச்சு ஆண்டரை விட்டு பிரிக்கணும். ஆண்டரை விட்டு பிரித்து அடுத்த செகண்ட் ரெண்டு பேரையும் துண்டாக பிரிச்சிடணும். இணையக்கூடாது, வாழக்கூடாது, விளங்கக்கூடாது, பெருகக்கூடாது, பழுகக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது, செத்து தொலையணும். இதுதான் அவனுடைய திட்டமாக இருந்தது. நமக்கெல்லாம் தெரியும், ஆதாம் ஏவாள் ஆச்சு அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. ஆதாம் தாத்தாக்கும் கொடுத்தாங்க, தாத்தாவும் சாப்பிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. கணவன் மனைவியை என பிரியாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அவர் வார்த்தை அவரே கட்டுப்பட்டார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினவர். இது நிமித்தம் புருஷனாலும் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். தேவன் இணைத்தது மனிதன் பிரிக்க கூடாதுன்னு ஜீசஸே சொன்னார். அதனால் தேவன் இணைச்சவரே வந்து இணைச்சி வச்சார். அப்போ ஏவாள் மட்டும் பழம் சாப்பிடும் போதே ஆண்டவர் வந்துட்டு இருந்தார்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஆதாமும் சாப்பிட்ட பிறகு வந்து, அதன் பிறகு ஆண்டரோட வேலையே எப்படியெல்லாம் மனுகுலத்தை காப்பாற்றலாம். ஆண்டர் ஒரு திட்டம் தான் சொல்கிறார். நான் சொல்கிறத நீ கேட்டால் பிழைப்ப, நாங்கள் என் வழிக்கு வந்தால் நீ பிழைப்ப. யூ ஃபாலோ மீ. வெங்கல சர்பத்தை வச்சார் மோசே. இதை பார்த்தாலே பிழைப்ப. நீ ஒரு எஃபர்ட்டும் போட வேணாம், எஃபர்ட் நான் போடுறேன், நீ என்னை நம்பினா போதும். இன்றைக்கு கூட நம்மளை பல பேர் நம்மளை காப்பாற்றிக்கணும்னு நினைச்சிக்கிறோம். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, உங்களை உங்களால் காப்பாற்றிக்க முடியாது, உங்களை உங்களால் காப்பாற்றி கொள்ள முடியாது என்பதற்காக தான் தன் ரத்தத்தை சிந்தினார். நான் ஒரு முறையும் என் மண்டையில் கை வச்சுட்டு ப்ரே பண்ணுறது, நீ என்னை காப்பாற்றுவன் நான் நம்பலை. இயேசுவின் ரத்தம் என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்ற என் தேவன் இருக்கிறார். நான் தன்னம்பிக்கையில் பிழைக்கிறவன் அல்ல, என்னுடைய விடாமுயற்சியில் பிழைக்கிறவன் அல்ல, அவர் நம்பிக்கையிலும் அவர் முயற்சியிலும் பிழைக்கிறவன். இதுதான் இட்டர்னல் பிளான்,
நித்தியமான ஒரு திட்டம். விழுந்த ஏவாலயம் ஆதாமையும் அவங்க அவர் ஆசீர்வாதப்படி பழுகுனாங்க பெருகுனாங்க, ஆனால் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டாங்க. நெருப்பு பற்ற வைப்போம், அந்த நெருப்பு என்ன பண்ணுவோம், பக்கெட்டில் தண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஏன் அதிகமாக எரிஞ்சா என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி டக்குன்னு அணைக்கணும். ஆமாம் ஆமாம், சட்டத்தில் ஒரு இடம் இருக்குது, வெளிநாடுகள்லாம் கூட குறிப்பாக சைனாலெலாம் இருக்குது, 50 பேருக்கு மேலே கூட்டினா கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும். ஏன் ஜனங்களை அதிகமாக கூடாது, ஏன் கூட்டுற, கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டாங்களா, உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களுக்கு புரியுதுங்களா, கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவாங்க மனிதர்கள். ஆண்டவர் படைத்தார், மனிதன் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டான், சாத்தான் வழியில் போனான், அக்கிரமம் பண்ணான், பாவம் பண்ணான், கெடுத்தான், அழித்தான், எல்லாம் பண்ணான். இயேசு வந்து தன் இரத்தத்தை இந்த பூமியில் சிந்துறார், புரிஞ்சிங்க, எங்கே சிந்துறாரு, அவர் பாட்டிலில் பிடிச்சி வச்சு ஆளாளுக்கு ஒரு சொட்டு வச்சிங்கன்னு சொல்ல, எங்கே சிந்துறாரு, ஏன் பூமியில் சிந்துறாரு, அவர் ரத்தம் பூமியில் சிந்துனா எனக்கு நாங்கள் நான் எப்படிங்க தப்பிப்பேன், நானே பூமியிலேருந்தாங்க உருவாயிருக்கேன், அந்த மண்ணு தான் நான், அவர் டைரெக்டாக அந்த தாது பொருள்லேயே ஊற்றிட்டார். ஆமேன், நம்ம சப்பாத்தி சுடுறோம், ஒரு உருண்டைக்கும் உப்பு போட மாட்டோம், மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு உப்பு போட்டார். வாழ்க்கையில் மனுகுலத்துக்கு ஒரு சாரத்தை ஏற்றினார், தன் இரத்தத்தை இந்த பூமியில் சிந்தும்படி செய்தார். ஹல்லேலூயா. எங்கள் ஒய்ஃப் வந்து மைக்ரோ வெஜிடபிள் வளர்க்குறாங்க, மைக்ரோ க்ரீன்ஸு, ஒரு சின்ன பாத்திரத்தில் மண்ணெலாம் போட்டு விதைகள் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பண்ணோம், 3 நாளில் விளைஞ்சி வளரும், வளர்ந்த பிறகு அது கட் பண்ணி காய்கறியாக உபயோகப்படுத்துது, அது போட்டு மண் நல்லா ஆழமாக போட்டாங்க முடிச்சு. ஆமாம், 3 நாட்கள் கழித்து அந்த மண்ணெல்லாம் தட்டிக்கிட்டு வெளியே ஏஞ்சி வருது, அப்படியே அது அந்த மண்ணையே தூக்கிட்டு வருது, பார்த்துருக்கீங்களா, மண்ணை தூக்கி தூர தள்ளுது. முதல் நாள் அந்த மண் மேலே ஒரு குண்டாக தெரியும், 2வது நாள் ஒரு சின்ன பழ போகிறோம், 3வது நாள் அந்த மண்ணே தூரம் போயிருக்கும், அது அப்படியே பெண்டாக இருக்கும், அது 4வது நாள் எழுந்து நிற்கும். அதுபோல தான் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மண்ணிலிருந்து எழுந்திருப்பான். ஆண்டவர் சொன்னார், இந்த மண்ணுக்குள்ளே பல விதைகள் படுத்திருக்கிறது மகனே, இதே லாதான் அதுக்கும், கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இந்த திட்டம் அன்றைக்கு அழிவின் திட்டத்தை சாத்தான் போட்டான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு வாழ்வின் திட்டத்தை போட்டார், இந்த திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் இதை எழுதுகிறார். ஹல்லேலூயா. இது எபேசியருக்கு எழுதுகிற நிருபம், எபேசு பட்டணம். ஆமாம், மற்ற நிருபங்களை எழுதியிருக்கிறார், ரோமர்களுக்கு எழுதியிருக்கிறார், பல பிரச்சனைகளை எழுதுவார், ஒவ்வொரு சபைக்கு ஒரு பிரச்சனை எழுதுவார், இது எபேசியருக்கு வேற வகையில் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவத்தில் உள்ள பல சத்தியங்களை, சாராம்சங்களை எழுதியிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு, நான் யார், நான் எங்கிருந்து வந்தவன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் எங்கே போக போகிறேன், நான் யாருங்க, எங்கள் அம்மா வயிற்றில் 10 மாதம் இருந்ததா சொல்கிறாங்க, இப்போ போய் இருனா செத்துருவோம் நம்ம, பயம், ஃபஸ்ட்டு பயம், அவ்வளோ சின்ன இடத்துல உன்னை சின்னதாக்கிறேன், அம்மா வயிற்றில் 10 மாதம் இருந்தால் இருக்க மாட்டோம், ஒரு 10 ரூமில் பூட்டி வைப்பனா கூட இருக்க மாட்டோம், நான் எங்கே, நான் யார், அங்கே தான் இருந்து வந்திருக்கிறேன், தாயின் கருவில் ஆழங்களில் உருவாகியிருக்கிறேன், சிங்கிள் செல், ஒரு அணுவிலிருந்து உருவாகியிருக்கிறேன், ஒரு அணு என்பது ஒரு நானோமீட்டர் என்று சொல்கிறார், 1 நானோமீட்டர்கள் என்பது இந்த ஒரு பேப்பரை 1,00,000 முறை உரித்தா என்ன செய்சோ, அங்கேருந்து வந்திருக்கிறேன், ஒளிப்படத்தில் இருந்திருக்கிறேன், எந்த ஸ்கேனாலையும் பார்க்க முடியல என்ன, அங்கிருந்து தான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன், மறுபடியுமாக அதே இடத்துக்கு திரும்புவேன், திரும்புகிறான், எப்படி காப்பாற்றப் போகிறார், ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார், இந்த திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கு சொல்லித்தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த பவுல் எழுதின இந்த நிருபங்களிலே குயின் ஆஃப் எபிசல்ஸ் என்று சொல்லுகிறார்கள், இந்த நிருபங்களின் ராணி என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு டிவைனிசம், ஒரு பக்தியை பற்றி, தேவன் மீது உள்ள பக்தியை பற்றி ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இதை எழுதுகிறார். ஆமேன். ஆமாம், பவுல் அப்போஸ்தலனுடைய கிரீடம் என்று சொல்லலாமாம் இந்த எழுத்துக்களை. ஏன், அநேக கேள்விகளுக்கு பதில் இல்லாத மக்களுக்கு இந்த எபேசு திருச்சபைக்கு இந்த பக்தன் எழுதுகிறார். அன்றைக்கு ரோமர்களுடைய ரூலிங்கில் உள்ள 1 of the main cities எபிசஸ், வரலாற்று பேர் மிக்க இந்த பட்டணம், இது இவங்களுடைய ஆர்வம் ஃபுல்லாகவே நூதனமானது எதனா வந்துருச்சா, புதுசாக எதனா வரணும், இன்றைக்கும் நம்மளும் நமக்கும் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, புதுசாக எதனா கேட்டுக்கினே இருக்கணும், பார்த்துக்கினே இருக்கணும், புதுசாக லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸ் வந்துச்சு,
லேட்டஸ்ட்டாக என்ன வந்துச்சு, லேட்டஸ்ட்டாக புதுசாக நூதனமாக, அதுக்கு ஒரு சான்று இல்லைனாலும் பரவாயில்ல, புதுசாக என்ன வந்துச்சு, தே ஹேட் கிரேட்டர் மைண்ட், தே வாண்ட் டு பி டீப்லி இம்ப்ரெஸ்டு, எனக்கு வரணும், எனக்கு ஆழமாக தெரியணும், பெருசாக தெரியணும் என்றெல்லாம் மனிதர்களுக்கு எண்ணம். இந்த நிருபத்தை எபிசோட் ஆஃப் அசென்ஷன் கூட சொல்கிறாங்க, ஏறுகிறதின் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுகிறதின் ஒரு நிருபம் என்று கூட சொல்லலாம். கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார், மனவாட்டியை பற்றி பேசியிருக்கிறார், புருஷன் மனைவியை பற்றி பேசுகிறார், நித்திரை அடைந்தவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள் என்பதை பேசியிருக்கிறார், நாம் கிறிஸ்துவனுடைய சரீரம் என்பதாக எப்படி பேசுகிறார், வி ஆர் த பாடி ஆஃப் டிவைனிட்டி, நாம் பக்தி உள்ள சரீரம், பிரதர் சிஸ்டர் ஜீசஸ் வெறும் தலை மட்டும்தான், உடம்பு நம்ம தான், ஜீசஸோட கை நம்ம தான், ஜீசஸோட கால் நம்ம தான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு நடந்தார், இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறார் இந்த கால்கள் மூலமாக. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ விசுவாசத்தில் நீ நடக்க வேண்டும், அவிசுவாசத்தில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக பேசும்போது சொன்னாங்க நிறைய பிரச்சனை நிறைய பாடு, தம்பி சொல்லும் போது சொன்னார் எனக்குனே யார் இல்லைன்னு சொன்னார், கரெக்டு, இவைகளையும் தாண்டி நாம் நடப்போம் கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசம் என்கிற கால்களினால். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் எடுத்து ஆழமாக கொண்டு போய் இவைகளை நாம் தியானிக்க போகிறோம். காட்ஸ் ஒர்க் ஃபார் ஹிஸ் சர்ச், தன் குடும்பத்துக்காக தேவன் செய்கிற ஒரு செயல். கணவன் காலையில் வேலைக்கு போகிறார், சாயந்தரம் வரும்போது அரிசி பருப்பு புளி எண்ணெய் மீன் பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் பையில பிடித்து கொண்டு வருகிறார். ஏன், காலையில் நீ கேட்டதெல்லாம் நான் முடித்து வைத்தேன் என்று சொல்லுகிறது போல, நமக்காக வெறுமனே சும்மா அமர்ந்து கொண்டிருக்கிற நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த மணவாளன் இயேசு கிறிஸ்து. ஹிஸ் ஒர்க் ஃபார் த சர்ச், ஹிஸ் ஒர்க் ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ், விசுவாசிக்கிறவர்கள், தன்னை விசுவாசிக்கிறவர்கள் எவரும் கட்டுப்போகக்கூடாது என்பதற்காக தான் எடுத்த முடிவது. ஒரு நாள் ஒரு நண்பரோடு கூட சேர்ந்து நான் ஒரு கேமரா வாங்க போயிருந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்புதாக. என் கையில் உள்ள காசில் என்னால் வாங்க முடியல அந்த காசு பத்தில். அப்போ என் நண்பர் என்ன தெரியுமா சொன்னார், என்னை நம்பி நீ வந்துட்ட, அவர் சொன்ன வார்த்தை, என்னை நம்பி நீ வந்துட்ட, கேமரா இல்லாமல் போனீங்கன்னா அது நல்லா இருக்காது, உனக்கு எவ்வளோ காசு குறைவு, என்னோட கிரெடிட் கார்டு கொடுக்குறேன்னு வாங்கி கொடுத்தார். அவர் சொன்னது ஒரு வார்த்தை தான், என்னை நம்பி வந்த, நான் வாங்கி தருவேன் நீ வந்த, காசு எடுத்துகிட்டு வந்திருக்க, பத்தலான்றதுக்காக நான் திரும்பி போக விட மாட்டேன், நான் உனக்கு வாங்கி தருவேன், நீ பிறகு காசு கொடு என்று சொன்னார். மனிதர்களை நம்பி வரும்பொழுதே நல்ல மனிதர்கள் கைவிட மாட்டார்கள் என்றால் நல்ல தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருக்கிறான், அவன் ரட்சிக்கப்படுகிறான், எபேசு திருச்சபையில் இருக்கிறான், அவன் ஏற்கனவே எல்லா பழையவைகளையும் வைத்திருக்கிறான், அவனுக்கு புதிய மனிதன் ஆக வேண்டும் என்கிற வாஞ்சை. I want to become new. உங்கள் எத்தனை பேர் நீங்கள் போகிற பிளானில் திருப்தியாகிறீங்க? ஏன் இன்னைக்கு நான் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறேன், இத்தனை ஆண்டுகள் நான் போடுற எஃபர்ட்டில் நான் போன்ற வழியில் எனக்கு ஒரு திருப்தி இல்லை, புதிதாய் ஒன்றை செய்ய போகிறேன், ஒருவேளை இந்த வழி கிளிக் ஆனால் திருச்சபை வளரும், அவ்வளோதான், வேறு வழி பிறக்கும், நல்ல வழி பிறக்கும். ஏன் மகனே மகளே நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க, ஏன் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன் என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அப்செட் ஆகுறீங்க, நீங்கள் புதிதாக எதுவும் செய்ய முன் வரவில்லை. God is making you new today. Amen சொல்லுங்க. God is making our society new today. நம் மொத்த குடும்பத்தையும் குடும்பத்தையும் புதிதாய் மாற்றுகிறார். Hallelujah. There is going to be a lot of answers today. நீங்கள் செய்து முடிக்காத ஒவ்வொன்றையும் மறந்து விடாதீர்கள். கிறிஸ்து உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். நம்ம அந்த கதவை திறந்துட்டு தான் உள்ள போல. Amen. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை போன்றுதான் இதையும் எழுதியிருக்கிறார். தன்னுடைய காவலில், ரோமர்களுடைய காவலில் இருக்கும் பொழுது இந்த மனது, இந்த மனசு, இந்த மூளை தன் மக்களுக்காக, தன் ஆத்துமாக்களுக்காக, தன் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் லிசன் பண்ணுங்க. ஒவ்வொரு திருச்சபையும் மீதி எந்த நிறுவனத்தை பற்றி நான் சொல்ல, மீதி எந்த வழிபாடு தலங்களை பற்றி சொல்ல, கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு எப்போதும் டேஞ்சரை சாத்தா வச்சுக்கிட்டே இருப்பான். இந்த கூட்டத்தை எப்படி கலைக்கிறது, இந்த ஜபத்துக்கு வரவங்களை எப்படி நிறுத்துறது, இந்த காலை ஆராதனை எப்படி தடுக்கிறது, இந்த பாஸ்டர் எப்படி வரவிடாமல் பண்ணுறது, இந்த சிஸ்டர் எப்படி வரவிடாமல் பண்ணுறது, ஒரு டேஞ்சர் வச்சுக்கிட்டே இருப்பான். When we are in danger, it is a situation. எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அந்த சிச்சுவேஷன் என்ன சொல்லுது, ஆ விடு வேண்டாம், லெட்ஸ் டூ அவர் ஓன் ஒர்க். இப்போ தான் கிறிஸ்து செய்த பணியை பார்க்கும்போது, நாம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை,
நாம் அன்றாட நடமாட்டம் பண்ணினாலே போதும் அவருடைய பெயரில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த நிருபம் நமக்கு கற்றுத்தரப்போகுது. டு த கிரேட்னஸ் அண்ட் டு த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட். மகனே மகளே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட இந்த தேர்வை, இந்த அழைப்பை நீ புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும், உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, மனிதனுடைய இறுதிக்குள் தோன்றவில்லை, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகளை என்று இதே அப்போஸ்தலன் எழுதினது போல, இன்றைக்கு நமக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கிறிஸ்துவில் பாதத்தில் அமர்ந்தால் அதுதான் நல்ல பங்கு, குட் போர்ஷன். என்னதுங்க குட் போர்ஷன்? என்னதுங்க குட் போர்ஷன்? நீங்கள் ஒரு பஃபே சாப்பிட போகிறீங்க, எல்லா விதமான உணவும் இருக்குது, எதனாலும் போட்டுன்னு சாப்பிட்லாம். நீங்கள் போட்டுன்னு வரீங்க, உங்கள் கூடலாம் போட்டுன்னு வரும்போது நம்ம கண்ணு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து போட்டிருக்கோம், நான் வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், நீ என்ன புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்க, நீ எடுத்துருக்கிறது முதல்ல நல்லதா? அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பிரியாணி போட்டுக்கிட்டீங்க, எல்லாம் போட்டுட்டு சாப்பிட உட்காரும்போது அவர் வந்து இடியாப்பமோ பாயாவும் போட்டு வந்தார்னா, இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, இந்த குட் போர்ஷன் உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, இதில் என்ன பீஸே காணும், ஓ வெஜிடேரியன் எடுத்துகிட்டு வந்துட்டேனா, உனக்கு எப்படி மட்டன் பிரியாணி கிடச்சிச்சு, அதுவா அங்கே இருக்குது, அடாடாடாடா, இதை சாப்பிட்டு அதை எடுக்கணுமே, இதை நீங்கள் வாங்கிக்கலாம், இதை நீங்கள் வாங்கிக்கங்களேன்னு சொல்கிறது போல, உலகத்தில் நாம் போவதெல்லாம் ஒரு நாள் நம்மை குறைவுகளில் தள்ளும், கர்த்தர் பாதத்தில் அமர்வது நமக்கு நல்ல பங்காய் தான் இருக்கும். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் தம் மக்களை வரவேற்கிறார், அவர் தன்னை அப்போஸ்தலன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். ஆமென். அனுப்பப்பட்டவன், கமிட்மெண்ட். ஆமென். நான் அனுப்பப்பட்டேன், நான் கமிட்டடாக என்ன அனுப்பியிருக்காருங்க, பால் நீங்கள் யாரு, நானா, நான் கமலியல் பாத்தில் படித்தவன், வெரி குட் பால், அப்புறம் நான் ஒரு ரோமன், சூப்பர் பால், நான் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த யூதன், சூப்பர் பால், நான் ஒரு பணக்காரன், ரைட், ஒன்று ஒன்றா சொல்லினே இருக்கிறாரு. பால் நீங்கள் யார், நான் அனுப்பப்பட்டவன். நமக்கு எல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ், குவாலிட்டிஸ், நமக்கு உள்ள தகுதிகள் எல்லாம் இருக்கும், ஆனால் நம்ம சொல்ல போகிறது நான் ஒரு அப்போஸ்தலன், நான் அனுப்பப்பட்டவன். ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நானும் பவுலை போன்று கிறிஸ்துவினுடைய சித்தத்திற்காக நான் அனுப்பப்பட்டவன். ஐ எம் ஆல்சோ அன் அப்போஸ்தல் டு த சைன்ஸ். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான், உண்மையானவர்களுக்கு எழுதுகிறான், உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதாவாலும் தேவனாகிய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலும் உனக்கு கிருபை உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. கிரீட்டிங்ஸ், கிருபை. பிரதர், சிஸ்டர், இன்றைக்கு பூமியில் உள்ள மக்களுக்கு உண்மையான கிரீட்டிங்ஸ் கொடுக்கக்கூடிய கிருபை நம்ம கையில் இருக்குது. ஆமீன். ஒரு தாத்தா கிட்ட எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க, ஏதோ ஒரு நல்ல நாளில். அந்த தாத்தா எல்லாரையும் பார்த்து சொன்னார், நோய் நொடி இல்லாமல் வாழ். அதே தான் சொன்னார், நல்ல வாழ், நோய் நொடி இல்லாமல், பணத்தை பற்றி பேச மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன், நான் வாழ். என்ன தாத்தா, எதனா செல்வம் பற்றி பேசு தாத்தா, சொன்னார், இல்லை, செல்வம்லாம் நீ சம்பாதிப்ப, நோய் நொடி இல்லாமல் வாழ். இன்றைக்கு நமக்கு நிறைய கிரீட்டிங்ஸ் வருது, ஆனால் நமக்கு வர மெயின் கிரீட்டிங்ஸ்னா, உனக்கு கிருபை இருக்குது. An unqualified person is going to receive the blessing. தகுதியே இல்லாதவன் ஆசீர்வாதம் வாங்க போறான். ஆமென். தகுதியே இல்லாதவன், அவனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் வாங்க போறான், அவனுக்கு தரப்போகிறார். எல்லாரும் சொல்வாங்க, இவன் தகுதி இல்லாதவன் என்று. கிறிஸ்து சொல்வார், நான் உன்னை தகுதிப்படுத்தி கொடுத்தேன், நான் உன்னை தகுதிப்படுத்தி கொடுத்தேன், அதுதான் கிருபை. ஆமென். இதை வந்து பவுலையா ஒரு சர்க்குலர் போல எழுதினாரா, இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஒரு சர்க்குலர் போல் எழுதி எல்லா எபிஎஸ்சியில் உள்ள பல ஆலயங்களுக்கு இது சர்க்குலேட் பண்ணப்படணும். இன்றைக்கும் இந்த சர்க்குலர் நம்ம கையில் வந்திருக்குது, என் கையில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது, எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்து இருக்கிறார்கள். எபேசு பட்டணத்தில் இவை கொடுத்தால் இது எல்லா இடமும் போகும், இட் கேன் ரீச் எவ்ரிவேர். தந்த ஊழியக்காரன் தன் பட்டப்பாடு, கர்த்தருக்காக செய்த ஊழியம், இந்த அப்போஸ்தலிக் மிஷினரி ஒர்க், இவன் எடுத்த ஒவ்வொரு படி, ஒவ்வொரு நடை, ஒவ்வொரு ஸ்டெப்பு எல்லாமே இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. எபேசு திருச்சபையினுடைய வருங்காலத்தினுடைய வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜென்ரலாக இது எல்லா இடமும் சர்க்குலேட் பண்ணப்பட வேண்டும். அதில் என்னென்னா, நம்பர் ஒன், உனக்கு கிருபையும் சமாதானமும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. கிருபை வேண்டுமென்றால் மேலே பார்க்க வேண்டும், மேலே பாருங்கள்,
கிருபை. சமாதானம் வேண்டுமென்றால் மேலே பார்க்க வேண்டும். என் மகனே, என் மகளே, என்னை அறிந்து கொண்ட பிறகும் மனிதர்களிடம் இன்றைக்கு வரைக்கும் நீ ஏன் தயவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீ தேடுகிற தயவு பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. சொல்லிட்டார் ஐயா, எபேசு திருச்சபை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணார், கிருபையும் சமாதானம் உனக்கு ரோமர்கள் கையிலிருந்து வராது, கர்த்தர் கையிலிருந்து வரும். ஆமாம், இந்த கர்த்தர், இந்த தேவன், இந்த மகா பிரபு நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக அவருடைய செயல்பாட்டை பற்றி இந்த மனிதன் எழுதுகிறான். 3:6 வரைக்கும், எபேசியர் 3:6 வரைக்கும் படித்தோம். பார்த்தோம் என்றால் நம்முடைய பிதாவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு எவ்வளோ உண்மையோ, இந்த கண்ணுக்கு தெரிந்த எவ்வளோ உலகம் எவ்வளோ உண்மையோ, கண்ணுக்கு தெரியாத உலகம் இதை காட்டிலும் உண்மை. எத்தனை பேர் ஏற்றுக்கு போகிறீங்க? கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் தான் யார் இருக்கார்? ஆண்டவர் இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் தான் யார் இருக்கிறான்? சாத்தா இருக்கிறான். அவன் நம்மளை இம்பாக்ட் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்மெல் வருதுன்னு எப்போமே, ஏதோ ஒரு ரோஸோட ஸ்மெல் வருது. உங்கள் கண்ணுக்கு அந்த ரோஸோட ஸ்மெல்லு தெரியுதா? தெரியல. யாரோ ஒருத்தர் அந்த ரூமில் ஸ்ப்ரே அடிச்சிட்டார், ஸ்மெல் வருமா வராதா? வரும். உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. ஆனால் அந்த ஸ்மெல் நம்மளை இம்பாக்ட் பண்ணுதில்ல. அப்போ கண்ணுக்கு தெரியாதது நம்மளை இம்பாக்ட் பண்ணோன்னா, கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகம் நம்மை இம்பாக்ட் பண்ணும். எப்படி ஐயான்னு கேட்குறீங்களா? கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகம் தான் நம்மளே படைச்சிச்சான். தேவன் ஆவியாகவே இருக்கிறார். உங்கள் கண்ணுக்கு, என் கண்ணுக்கு தெரியாதவர் தான் நம்மளை படைச்சிருக்கிறார். ஆக அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்போ ஒரு நாள் நானும் கண்ணுக்கு தெரியாதவனாக மாறுவனா? ஆமாம் மாதிரி தோணுது. அப்போ அந்த உலகத்தில் எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துருங்க. உங்களுக்கு புரியுதா? ஆமீன். இந்த பூமியினுடைய லைட்டு எனக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ஹெல்ப் ஆகாதுன்னா, அந்த பூமி அந்த லோகத்தினுடைய லைட்டுனாவது எனக்கு கொடுங்க. இந்த லைட் அங்கே வேலை செய்யாது, கண்ணை மூடிங்க, வேலை செய்யலை. அப்போ இந்த லைட் வந்து இந்த கண்ணுக்கு மட்டும்தான், இந்த கண்ணில் உள்ள ரெட்டினாக்கு மட்டும்தான். என் கைக்கு வெளிச்சம் தரல பிரதர், என் காதுக்கு வெளிச்சம் தரல, எதுக்கும் வெளிச்சம் தரல, இந்த கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது என்றால், என் ஆவிக்குரிய உலகத்தில் உன்னதங்களில் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், அங்க லைட் வேண்டும், அங்க சாப்பாடு வேணும், எல்லாம் வேணும். அப்ப தேவனுக்கு ஸ்தோத்திரமா, ஆவிக்குரிய உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. யூ ஆர் பிளஸ்ட். காட் ஹஸ் கிவன் யூ ரிசோர்சஸ். ரிசோர்சஸ். நேற்றுக்கு நம்முடைய நிமிலச்சேரி சர்ச்சுக்கு ஒரு 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 ஆடியோ ஸ்பீக்கர் வாங்கினாங்க ஸ்ட்ரேஞ்சர். ஏன் அப்படின்னு கேட்டேன். வி நீட் ரிசோர்சஸ். இன்றைக்கி சாயந்தரம் காட்டேஜ் மீட்டிங்க்கு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸு தேவை. ரிசோர்ஸ், அது இருந்தால் ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியுது. அப்படி தான் கர்த்தர் நமக்கு ரிசோர்சஸ் தருகிறாரா. ஹல்லேலூயா. காட் இஸ் கிவிங் அஸ் திஸ் அஷூரன்ஸ். நீ கஷ்டப்படாத, வருத்தப்படாத, உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதம். ஆவிக்குரிய உலகம் தான் நம்ம படைச்சிருக்கு. ஆவிக்குரிய உலகத்துலேருந்தான் எல்லாம் வருதுன்னா, இந்த ஆவிக்குரிய உலகத்தில் சகல ஆசீர்வாதம். இப்போ இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரலாம். நம்மளாம் கண்ணுக்கு தெரிஞ்ச உலகத்துலேருந்து வந்தோம்னா, நீங்கள் ஏற்றுப்பீங்களா என்னன்னு தெரில, நம்மளே கண்ணுக்கு தெரியாத உலகத்துலேருந்து அம்மா வயிற்றுக்குள்ளே வரோம். ஆமேன். அம்மா அந்த ஃபஸ்ட்டு செல், தாயும் தந்தையும் இணைகிற அந்த இணைந்த பிறகு நடக்கிற அந்த 17 மணி நேரத்தில் தான் முதல் அணு உண்டாகுதான். ஃபஸ்ட்டு செல் முதல் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. நம்ம எங்கே இருந்தோன்னு தெரில. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம். அந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். அந்த உலகத்திலே நம்மை ஆசீர்வதித்தார். அந்த இடத்துல ப்ராப்ளம் வந்தால் கூட 10 மாதம் கழிச்சு பிறக்கிற குழந்தையில ப்ராப்ளம் வந்துடும். அது வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸில் வந்தாலும் சரி, வேற உள்ள அதர் நார்மல் ஆட்டோசோம்ஸில் வந்தாலும் சரி, எங்கே ப்ராப்ளம் வந்தாலும் என்ன பண்ணுறோம்? காட்டிடும். அப்போ ஆசீர்வாதம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நான் ஒரு அணுவாக இருக்கும்பொழுது இருந்து. இன்றைக்கு இத்தனை கோடி அணுக்களை ஆன பிறகும் எனக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்றால் தெளிவாக சொல்லிட்டார், ஃப்ரம் ஹெவன். ஆல் த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் யூ நீட் இஸ் அவைலபிள் இன் ஹெவன் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். வயா ஜீசஸ் கிரைஸ்ட். என்னதுங்க? த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் மீடியன். அவர் தான் மத்தியஸ்தர். அவர் தான் நடுவில் இருக்கிறார். எவ்ரி திங் கம்ஸ் த்ரூ ஹிம். ஆர்டீரியல். அவர் தான் முக்கியமானவர். சுத்தமான, பரிசுத்தமான எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது. யூ ஆர் ரெடி டு, ஆல் த பிளஸ்ஸிங்ஸ் ஆர் அவைலபிள் டு யூ, ரெடிலி அவைலபிள். யூ ஷுட் பி ஏபிள் டு ரிசீவ் இட் இன் கிரைஸ்ட்.
ஹல்லேலூயா. கையெழுத்து யார் போடணும்? அவர் தான் இன் கிரைஸ்ட். யார் பேரை சொல்லி வாங்க போகிறோம்? இயேசு பேரை. யார் இந்த அலோகேட் பண்ணார்? இயேசு தான். மாதம் இத்தனை 1000 ரூபாய் நமக்கு போடுறது யார்? இயேசு தான். இன் கிரைஸ்ட், இன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், இன் பிசிக்கல் வேர்ல்ட், எவ்ரிவேர் வி ஹவ் பின் பிளஸட். நீங்கள் சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமா, நம்மை ஆசீர்வதிக்கிறது எதுக்காகவும், ஹி வாண்ட் அஸ் டு பி ஹோலி. அப்படி இருக்கணுமா? ஹோலி. காலையில் மோட்டரில் தண்ணி கல்ல மோட்டர் ஆன் பண்ணி விடுறோம். ஏன் காலையில் பிள்ளைங்களாம் என்ன பண்ணோம்? குளிச்சுட்டு போனோம். வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே தலை குளிக்கிறோம். ஏன் காலையில் ஷாம்பு போட்டு தலை குளிக்கணும்? நீ சுத்தமாக இருக்க வேண்டும். இதுக்காக தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு தம் ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. நம்மளாம் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு மோட்டர் போட்டு தண்ணி போட்டு ஏற்றுறமான முன்னாடி அந்த கிணறுலாம் எடுத்துகிட்டு அப்புறம் போகிறோமா? அதனால தான் நம்ம வருவதற்கு முன்பதாகவே அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். த பிளேம்லெஸ் லேம், த ஹோலி ஒன், த பர்ஃபெக்ட், the one who was, who he submitted himself in the altar of God with love, with holiness, without blame, unfailing love, who fulfilled every law. அவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு எனக்கு பாய்ந்தது. எதற்காக பாய்ந்தது? என்னை பரிசுத்தனாக்கும்படியாக, அவருக்கு முன்பாக மாசில்லாதவனாக மாற்றும்படியாக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்கிறது போல என்னை பரிசுத்தவானாயாக்கி அவருடைய மகனாய் மாற்றி அவரிடமே கொண்டு போய் சேர்ப்பதற்காக சிந்தப்பட்டது இயேசுவின் ரத்தம். ஆமென். எஸ், இதைத்தான் தேவன் நமக்கு கொடுத்தார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, உங்களை ஏற்றுக்கிட்டாரு, தன் மகன் மூலமாக. அந்த வேர்டை நாம் மறக்க கூடாது. He has made us accepted in the beloved. நம்மை ஏற்றுக்கிட்டாரா? Completely acceptance. முழுசாக ஏற்றுக்கிட்டார். இட் இஸ் ஹிஸ் கேரக்டர். பரலோக தந்தனுடைய கேரக்டரே என்னை பத்திரமாக ஏற்றுக்கொண்டார். I am accepted as a beloved one. என்னை தேவன் அன்பானவனாக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. பிலவட் என்றால் ஹீப்ரூ மொழியில் தவீதுன்னு அர்த்தம். தவீத்னான்னு அர்த்தம் பிலவட், அன்புள்ளவன், அன்பு, பாசத்துக்குரிய என்று அர்த்தம். இந்த தாவீது தான் அவருக்கும் பெயர் வச்சாங்க, தாவீது என்று. ஹி ஹஸ் அக்செப்டட் அஸ் பிலவட், நம்மை அன்புள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்? எப்படி ஏற்றுக்கொண்டார்? நான் செய்யாததை என் இயேசு எனக்காக செய்து என் கையிலே கொடுத்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை வெற்றி பெற்றவனாக ஏற்றுக்கொண்டார், என்னை பரிசுத்தவனாக ஏற்றுக்கொண்டார். பிகாஸ் ஜீசஸ் ஹஸ் டன் சம்திங் ஃபார் மீ. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள்லாம் ஃபுட்பாலு, வாலிபாலு இந்த மேட்சுக்கெலாம் விளையாட போவோம். நிறைய ஸ்கூல்ஸ் ஒன்றா சேர்ந்து விளையாட வரும். நாங்கள்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தோற்றுருவோம். சின்ன பசங்களை, விளையாட்டு பசங்களை. ஆனால் அந்த அண்ணாங்கெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு எல்லாம் மெடலுங்க வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? நேராக எங்கள் கிளாஸ், எங்கள் ஸ்கூல் அண்ணாங்க பின்னாடி ஓடி போய் அதெல்லாம் வாங்கிக்குவோம். வாங்கிட்டு போய் எல்லாத்துலேயும் போஸ்ட் குத்துன்னு போவோம். முடிஞ்சால் ஒரு நாள் வீட்டுக்கு கூட எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு போவோம். ஆமாம், அந்த அண்ணாங்களுக்கும் எங்களுக்கும் மட்டும் தான் தெரியும் விளையாடினது நாங்கள் இல்லை, விளையாடினது அவங்க. செலிப்ரேட் பண்ணுறது யார்? நாங்கள். அது போல தான் இயேசு நமக்காக எல்லாத்தையும் செஞ்சார். அது ஜீசஸ்க்கு மட்டும் தான் தெரியும். நம்ம ஒன்றுமே செய்யலை, அது நமக்கு தெரியும். ஆனால் செலிப்ரேட் பண்ணுறது நம்ம. உன்னதங்களில் செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹி ஹஸ் அக்செப்டட் பிலவட். அந்த அண்ணாங்கெல்லாம் இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வைங்க திட்டுவாங்க, ஏய் எந்த தரமாட்டேன்னு வாங்கல. ஆனால் அந்த அண்ணாங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. டே 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 குத்துட்டு போடா. ஆ, நான் தரமாட்டேன். சரிடா, நாளைக்கு அதை தந்து குத்துடுறா. டே, நாங்கள் விளையாடணும், எடுத்துட்டு போகிறீங்களா? நியாயமாடா, அப்படி பேசுவாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போகலாம், நின்று ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. சில அண்ணாங்க சரி விடு எடுத்துகிட்டு போ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை காட்டிலும் பெரியவர் தான் இயேசு. ரட்சிப்பு செய்தது நான், ரத்தம் சிந்தின நான், உன்னை காப்பாற்றினது நான், செலிப்ரேட் பண்ணுறது நீ. உன்னை பரிசுத்தமாக்கும்படியாக இதோ என் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். திஸ் இஸ் த பிளான் ஆஃப் காட் ஃபாதர். இந்த வேலை இயேசுவின் வேலை. இந்த திட்டத்தை கொடுத்தது பரலோக தந்தையினுடைய திட்டம். ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தை வச்சு நம்மளை நம்மளை வாங்குறாராம்.
பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. அவருடைய ரத்தம் நமக்கு மீட்பு உண்டாக்குறது. ஆமென். கடைக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு, அங்கே என்ன செல்லும்? நீங்கள் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி போய் கொடுத்துட்டு ரெண்டு தோசை சாப்பிட்டு வருவீங்களா? ஆ, ஒரு ரெண்டு செங்கல் எடுத்துகிட்டு போய் செங்கல் வச்சுக்க சாப்பாடு கொடுக்குங்களா? இல்லை, என்ன தான் செல்லும்? காசு தான். அந்த காசு வந்து இவங்க கையிலேருந்து தான் வரணும், அவங்க கையிலேருந்து தான் வரணும், இவரு கையிலேருந்து வரணுமா, இல்லை யார் கையிலேருந்து வந்த காசோ காசு கொடுத்தா செல்லுமா? ஆ, அப்படி தானே. இது எந்த வருஷம் அச்சிடப்பட்டு இதெல்லாம் பார்க்குறாங்களா? ஒரிஜினல் காசு தான் வாங்கிக்குவாங்களா? அதே போல தான், யாரோட ரத்தம் சிந்தப்பட்டதோ, யார் தப்பு பண்ணானோ, யார் மேலே ரத்தப்படி இருக்கோ, அவன் எல்லாம் இயேசுவோட காசு ஆகிய ரத்தத்தை வாங்கி போய் கொடுத்தா போதும், அவன் நல்லவனாயிட்டு பரலோகம் போயிட்டே இருக்கலாம், தப்பிக்கலாம். ஆமென். ஃபைன் கட்டணும், 100,000 ரூபா ஃபைன் கட்ட சொல்கிறாங்க. காசு இவர் கையில் வாங்கி வந்து கட்டாது, அவர் கையில் வாங்கி வந்து கட்டாதுன்றாங்களா? காசு இருந்தால் போதுமா? அதே தான், நம்மலாம் ஃபைன் கட்டணும். காசுன்னு ஒன்றை பிரிண்ட் பண்ணி நமக்கு எல்லாருக்கும் இயேசுவின் ரத்தமாய் தருகிற இயேசுவோட ரத்தம் நம்மளை எல்லாரையும் காப்பாற்று. நீங்கள் சொன்னாலும் பலிக்கும், நான் சொன்னாலும் அவர் சொன்னாலும் பலிக்கும். இங்கே வாங்கி அங்கே கொடுத்துட்டு தப்பிச்சு போகிற வழியை பார்ப்போம். He has redeemed us. நம்மை காப்பாற்றக்கூடிய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், பூமியில சிந்திட்டாரு. நீங்களும் நானும் ஐயோ ஏசாமி எருசலேம் நகரில் சிந்திட்டாராமே, ஐயோ இப்போ எருசலேமுக்கு போக முடியாத ரத்தம் வாங்கிட்டு வர, நோ, அவர் பூமியில் சிந்திட்டாரு. அந்த பூமி ஃபுல்லாக பரவி இருக்கு, நம்ம சொன்னாலே பலிக்கும் அந்த ரத்தம். ஹை டெக்னாலஜி, அது ஹை டெக்னாலஜி. சொன்னாலே என்ன பண்ணும்? பலிக்கும். சொன்னால் பலிக்கிறது அவர் ரத்தம் மட்டும்தான். ஆமென். ஒரு மனுஷன் சொல்கிறான், மண்ணை பார்த்து, மண்ணே எனக்கு ஒரு முருங்கை செடி கொடு, எனக்கு ஒரு முருங்கை மரம் கொடு, முருங்கை மரம் கொடு, முருங்கை மரம் கொடு. அந்த மண் சொல்லுது, டே முட்டால், அறிவில்லாதவனே, ஒரு விதையை எடுத்தாந்து எனக்குள்ளே போடு, நான் உனக்கு என்ன தரேன்? ஆமாம். ஆக பேசுறது பலிக்காதுன்னா அது பூமியில், பேசுறது பலிக்கும்னா அது இயேசுவின் ரத்தத்தினால் பேசும்போது பலிக்கும். மீது எல்லா இடத்துலையும் நீங்கள் செயல்பட வேண்டும். இதில் மட்டும் பேசினாலே போதும், விசுவாசித்தாலே போதும். ரொம்ப டீப்பாக போய் ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனில் சிலரும் பேச முடியாதுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? எப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள், நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஹிந்தி மிஸ் சொல்லிட்டு போயிருப்பாங்க, படே பிரஷ்னோ கா உத்தர் பூச்சுங்கி, அதாவது பெரிய கொஸ்டின்களாக என்ன பண்ணுவேன், ஆன்சர் கேட்பேன். நமக்கு தெரிஞ்சது தான் 5 கொஸ்டின் தான் இருக்கும், ரைட்டா? அப்படி திருப்பி பார்த்துட்டு நம்ம பயங்கரமாக படிச்சிருப்பானாயிட்டு இருக்கோம், மறந்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு கொஸ்டினை மட்டும் அப்படி பார்த்து வச்சுருப்போம். அவங்க திறந்து 4வது கொஸ்டினே கேட்பாங்க, அப்படியே எழுந்து நிற்போம். அவங்க கொஸ்டினை 2-3 முறை சொல்லுவாங்க. பிரேம்சந்துக்கு கஹானி கா சாராம்ஷ கியா ஹே அப்படின்னு ஒன்று கேட்குறாங்கங்களா, மிஸ் பிரேம்சந்துகா சா கஹானிகா சாராம்ஷ ஏ ஹே அப்படின்னு அப்படின்னு, அப்போ அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க, தேஷ்கி நாட்டை பற்றி போலோ சொல்லு. ஒன்றும் வராது, ஆய் முடிக்க வேண்டியதுதான். ஐயோ காப்பாற்றின நல்லாகமே ஆகும்னு இந்த நேரத்தில் அந்த மைண்ட் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்காது. நம்ம மைண்ட் வாய்ஸு ஜீசஸு கேட்கும், மூல வாய்ஸ். இந்த மூளை ரொம்ப பெருசாக பேசுமா, நான் ஒரு தட்டு தட்டுவேன், ஹலோ ஹலோ ஹலோ, எத்தனை முறை நான் படிச்சதை நீ மறந்து போய் கவுத்து விட்டுக்கிற, பெருசாக பேசுகிற, கோ சிடான். அவர் ரத்தம் என்னை காப்பாற்றும். ஐ டோன்ட் பிலீவ் இன் யூ, ஐ பிலீவ் இன் ஹிம். ஆமென். ரிடெம்ஷன் இஸ் நாட் ஃப்ரம் அவுட் சைட், ரிடெம்ஷன் இஸ் ஃப்ரம் இன்சைடு ஜீசஸ் கிரைஸ்ட். என்னை காப்பாற்றுகிற அந்த பிராயச்சித்தம் எனக்கு வெளியில் இருந்து வரவில்லை, அவர் உள்ள இருந்து வந்தது. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கதறினது, இவனை மன்னியும், இவனை மன்னியும், இவனை மன்னியும் என்று. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், முதல் ரத்த சிந்துதல் ஆபேல், அவர் ரத்தம் அவங்க அண்ணனை எதிர்த்து குரல் கொடுத்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்குது. அவங்க அண்ணனும் செத்துட்டான், அந்த ரத்தத்தை எழுப்பினா சொல்லும் என்ன? என் கார்ல ஒரு ரிவர்ஸுக்கு இருக்குதுங்க, 10,000 முறை ரிவர்ஸ் கீர் போட்டாலும் அந்த பாட்டு தான் வரும், வேறு பாட்டு வருமாப்பா? நீ சொல்லாம்ப்பா, மாறுமா? ஏன்? அதுதான், மனித ரத்தம் மனிதனுக்கு விரோதமாகத்தான் குரல் கொடுக்கும். கூட பிறந்த தம்பிங்க, ஆண்டவரே என் ரத்தத்துக்காக அவங்க கையில் பழகி கேளுங்க, ஒரே ஒரு ரத்தம்
ஆபேலை காட்டிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தம் இவனை மன்னியும், இவனை மன்னியும் என்று இன்றைக்கும் இயேசுவின் இரத்தம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. திருச்சபையே, இயேசு இந்த பூமியில் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போயிட்டார். இயேசு இங்கே இல்லைன்னு நினைக்காதீங்க. கோடிக்கணக்கான இயேசுனுடைய இரத்த அணுக்கள் இன்றைக்கு நம் பாதுகாப்புக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கு. இன்றைக்கி இஸ்ரேலில் இயேசுவின் இரத்தம் இஸ்ரேலுக்கு ஆபத்து வராதபடி அவர் இரத்தமும் சேர்ந்து நம் ஜபத்தோடு குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். திஸ் இஸ் ரிடம்ஷன். கூடவே நின்று காப்பாற்றி, கூடவே நின்று பாதுகாத்து, வெளியில் கூட்டி கொண்டு வந்து நம்மை வாழ வைக்கிறதே, இதற்கு தான் மீட்பு என்று பெயர். ஃபுல்லாக காப்பாற்றுறது, கொண்டு வந்து வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு விட்டுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குடா என்று சொல்லுகிறார்களே, இதற்கு தான் முழுமையான மீட்பு. இதை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. We are not guilty. We are not guilty sinners. We are forgiven sinners. நான் மன்னிக்கப்பட்ட பாவி. நான் குற்ற மனப்பான்மையோடு இருக்கிற பாவி அல்ல, நான் மன்னிக்கப்பட்ட பாவி. நான் பிரதர் மன்னிக்கப்பட்டீங்களே, அப்புறம் நான் நீங்கள் பாவி. நான் மன்னிக்கப்பட்டேன் ஐயா, எனக்கு தெரிது நான் பாவி தான், ஆனால் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். நீ எப்படி உத்தமனாக மாறுவேன்? நான் உத்தமனாக மாறுவேன், அவர் மாற்றுவார். அவர் ஜீசஸை நம்ம எல்லாத்துக்கும் டைரக்ட் பண்ணோம்னா நம்மால் வாழ முடியும். தேவ ஜனமே, சாத்தான் வந்து பயங்கரமானவன், நீ என்ன பண்ணுவ, நீ என்ன பண்ண போகிற, நீ எப்படி தப்பிக்க போகிற, நீ எப்படி பார்த்துல வர போகிற, உன் கதை என்ன, உன் கதை என்னன்னு கேட்பான். நீங்கள் சொல்லணும், சாத்தானே உன் கதை என்ன, நீ பார்த்துட்டு போ, என் கதையை என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் நம்ப போகிறீங்க? என்னுடைய வருங்காலம் தைரியமாக சொல்லுங்கள். என்னுடைய வருங்காலம் என் கர்த்தர் கையில். சொல்லுங்கள், என் குடும்பம் சொல்லுங்கள், என் கர்த்தர் கையில். நான் செய்கிற ஊழியம் என் கர்த்தர் கையில். அடுத்த மணித்துளி என் கர்த்தர் கையில். என் வருங்காலம் கர்த்தர் கையில். என் தைரியம் கர்த்தர் கையில். என் குடும்பம் கர்த்தர் கையில். என் வாழ்க்கை கர்த்தர் கையில். என் உயிர் என் கர்த்தர் கையில். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு வில் இருந்துதான். ஹீ ஹேட் அ வில். அவருக்கு ஒரு ஆசை. அவர் ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறார். ஹீ ஹேட் அ வில். என்னவா, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படியே பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். எங்கயா? பரலோகத்திலையும் பூலோகத்திலையும். அப்ப கேப்ரியல் தூதன் நம்ம சர்ச்சில் வந்து டீ குடிச்சுட்டு போவாரான்னு எனக்கு தெரியல. குடிச்சிட்டு உங்களை யாராவது கொஞ்சமாக சர்ச்சில் அங்கே மேலே வேலை இருக்குதுன்னு கூப்பிட்டு போகிறானான்னு எனக்கு தெரியல. பரலோகத்தில் உள்ளவைகளும் கேருபீன்கள் சேராபீன்கள். நம்மளை சுற்றி பூனை வளர்க்குறோம், டாகி வளர்க்குறோம், கிளி வளர்க்குறோம், எல்லாம் வளர்க்குறோம். எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது. நம்மள மாதிரி ஆகுது இல்லை, மனிதர்கள் அல்ல. அங்கே ஜீவ ராசிகள் கர்த்தரை துதிக்குதுன்றாங்க. இல்லை, சிங்கமுகம், கழுகு முகம், காலை முகம், மனுஷ முகம், நாலு முகம் ஒரு உடம்புல ஜீவராசிகள் இருக்குதான். எல்லாம் ஒன்றா இணைய போதான். நம்ம எப்படி அது கூட பேச போகிறோம்? ஒரு முறை இந்த முகத்தை பார்த்து பேசிட்டு திரும்பத்துக்குள்ள ஐயோ மூஞ்சி மாறிட்டுக்குதே அப்படின்னு பயப்படுவோமா? என்னான்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். ஜீசஸ் நமக்கு ப்ரீஃபிங் கொடுப்பார். என்ன பண்ணுவார்? ப்ரீஃபிங் கொடுத்து எல்லாரையும் இணைப்பார். தமக்குள்ளே தீர்மானித்திருக்கிற தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தட் இஸ் மிஸ்ட்ரி. பிரதர் சிஸ்டர் பைபிள் திறக்கும் போது ஒரு ரகசியம் தெரியுது. என்ன ரகசியம்? என்னை காப்பாற்ற என் ஆண்டவர் போட்ட ரகசியம். இன்னைக்கு வரைக்கும் சாத்தானுக்கு பைபிள் புரியாது. அவன் தெரிஞ்ச பைபிள் வச்சு தான் கேட்குறான். பாருங்க அவனோட அண்டர்ஸ்டாண்டிங். ஜீசஸ் கையில் கேட்டான். நான் கேட்டான், பசியாக இருக்கிறீரே, கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு. அவனும் பைபிள் தானே பேசுனான். ஜீசஸ் ரகசியத்தை சொல்கிறாடே, சாத்தானே கல்லை அரைச்சி அப்பமாக்கி நான் சாப்பிட்டு உயிர் பிழைக்கிறதோட ஆண்டவருடைய ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு பிழைப்பண்டான்றாரு. அந்த ரகசியம் அவனுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையில் நமக்கு ரகசியம் இருக்குது. இன்னைக்கு சாத்தா நம்மளை கவுக்க திட்டம் வச்சுருப்பான். இந்த திட்டத்தில் தப்பிக்க ரகசியம் இங்கே வச்சுருப்பார். தம்பி சொன்னார், நான் வந்து வேலையை முடிச்சுட்டு தூங்க போகலான்னு பார்த்தேன். அந்த அண்ணா என்ன பைபிள் படினார். பைபிள் படிக்கும்போது என்ன வந்துச்சு? ரகசியம் வந்துச்சு. சோகமாக இருந்த நீ இப்போ ஹாப்பி ஆகிட்ட. பலவீனத்தோடு இருக்கிற நீ சுகம் பெற்றுடுவ. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆட் பண்ணுவார். ரகசியம் இருக்கிறது. தட் இஸ் மிஸ்ட்ரி. அதை நமக்கு வெளிப்படுத்துவார். காட் ஹஸ் எ கிரேட் பிளான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கென்ன, ஆஹா சொல்ல மாட்டீங்க, கர்த்தர் எனக்கென்ன பெரிய திட்டத்தை ரகசியமாக வைத்திருக்கிறார். இட் இஸ் ஹிடன். ஆமென். இட் இஸ் ஹிடன். ஒரு தம்பி சின்ன வயதிலே தகப்பனை இழந்த குடும்பம். அந்த தம்பி ஸ்கூல் நல்லா படிச்சிட்டார். படிச்சிட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, அண்ணா நான் வெளிநாடு படி, அவங்க பெரிய அண்ணனுக்கு,
லெட்டர் போடுறார். அண்ணா நான் வெளிநாடு போய் படிக்க போகிறேன், எனக்கு வெளிநாட்டிலேருந்து லெட்டர் வந்திருக்கு, நீ நல்லா படித்த ஸ்கூலில் லண்டனில் வந்து படிக்க முடியுமான்னு அண்ணனுக்கு லெட்டர் போடுறார். அண்ணன் அந்த நாட்டினுடைய தலைநகரத்துலேருந்து திரும்பி லெட்டர் போடுறாரு, நீ இங்கே கிளம்பி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடு, இல்லைனா எனக்கு இதுக்கு பதில் சொல்லலாம், நீ வாடா. அவர் அங்கே கிளம்பி போனால் அந்த அண்ணன் என்னைக்கு வேலைக்கு போனாரோ, அவர் கீழே உள்ள நாலு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு தாம் வருமானத்தில் 10% சேர்த்து போட்டு வந்துக்கிறார். ஏன் அப்பா இல்லை அம்மா வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு அந்த ஆடு மாடு கோழியை வளர்த்துட்டு அதுங்களை அப்படியே பயிர் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க. நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை பார்த்துக்கணுன்னு 100 ரூபா சம்பாதிச்சா, ஆமாம் 4 பேருக்கு 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா, இவருக்கு ஒரு 10 ரூபா, மீதி 50 ரூபாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது ஏற்கனவே 10 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கிறார். வந்து இந்த அக்கௌண்ட் நம்பரை எடுத்து கொடுத்து அந்த பேங்க் பாஸ்புக்கெலாம் கொடுத்து இந்தடா உண்டு அப்படின்றாரு. இந்த டீட்டெயில்ஸை வச்சு அப்ளை பண்ணதுமே அவங்க வர சொல்லிடுறாங்க. ரகசியமான ஒரு ஆசீர்வாதம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு அண்ணன் வந்து எனக்கு மட்டும் சொத்து சேர்த்து வச்சா, ஆ நான் ஜாலியாக இருப்பேனே அப்படின்னு நீங்களும் நானும் ஆசைப்படுவோம். ஆ அப்படி யாருனா இருந்தால் நல்லாயிருக்குமே, என்ன மாதிரியே ஒரு மூஞ்சி உள்ள ஒரு ஃபேமிலியில், ஆ நீ என் பையன் மாதிரி இருக்கிறியே, இவ்வளோ கோடி சொத்து இருக்குது நீ எத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கலாம் நமக்கு தோணும். மூவியில் வரா மாதிரி இல்லை, இவன் அவனா மாதிரியே இருக்கானே அப்படின்ட்டு. அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. ஒரே ஒரு இடத்துல நமக்கு ரகசிய புதைப்பொருள் இருக்குது, அது கிறிஸ்து இயேசுவுக்குள். விசுவாசத்தை ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹீ இஸ் கோயிங் டு கேதர் எவ்ரி ஒன், எல்லாரையும் ஒன்றாய் சேர்க்க போகிறார், எல்லாருக்கும் ஒன்றாய் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். த டைம்ஸ் ஆர் கோயிங் டு ஃபுல்ஃபில், காலங்கள் நிறைவேறும் போது. என்னவா விளங்கும் நியமத்தின்படி காலங்கள் நிறைவேறும் போது. மணி இப்போ 10:26. இந்த மார்னிங் டிவோஷன் எப்போ முடிக்கும், ஒரு டீ குடிக்கலான்னு உண்மையில் நானே யோசித்துருந்தான் மெசேஜ் கொடுத்துனுக்குறேன். ஸ்கூல் படிக்கும்போது நான் படித்த அந்த 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அதனாலலாம் டீச்சர்கள் அடி வாங்குறது தான் வேலை. ஒரே ஒரு நம்பிக்கை, இன்ட்ரோல் பெல் இருக்குடா, இன்ட்ரோல் வரைக்கும் சமாளிப்போம். அந்த ஒரு 10 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு கையெல்லாம் கழுவி மூஞ்சி கஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஜோக் பண்ணிட்டு, எவனாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தானே அதை பிடுங்கி சாப்பிட்டு, இல்லை டிஃபன் பாக்ஸில் ஏதாவது பிடிச்ச சாப்பாடு சப்பாத்திக்கு பார்த்து இருந்தால் அதை ரெண்டு சாப்பிட்டு திரும்பி 3வது பீரியடுக்கு அடி வாங்க வருவோம் அப்படின்ற ஒரு நியமம் எனக்கு இருந்திருக்கு எத்தனையோ முறை. நானும் என் ஃப்ரெண்டு ஜேம்ஸா, அவர் இப்போ இல்லை ஏச பகையில் போய் சேர்ந்துட்டார், பயங்கரமாக அடி வாங்கிட்டு தூடிக்கும் போது அவன் சொல்லுவான், டேய் இன்றைக்கி சப்பாத்தி நம்ம வீட்டில், கவலைப்படாத இன்ட்ரோல்லே தரேன் உனக்கு. எல்லா பாடுகள் மத்தியில் இது ஒரு ஜாலியாக இருக்குது. இது இதுதான் நியமங்கள், காலங்கள் முடியும் போது பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்க பவர்ஃபுல்லான ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நம் ரட்சகர். ஹல்லேலூயா. எவ்ரி திங் கூட்டப்பட வேண்டும், எல்லாம் கூட்டப்பட வேண்டும். ஆபிரகாம் தாத்தாவா இவரா, ஐயோ இப்படி இருக்காரு, இவர் தான் ஆபிரகாம் தாத்தா, இவர் தான் தாவீது, தாவீது நீங்களா, நீங்களா அதெல்லாம் சண்டை போட்டீங்க, நீங்களா கோலியாத்தை கொண்டீங்க, கோலியாத்தை கொஞ்சம் காட்டுங்களேன், கோலியாத்தி இப்போ எஞ்சிக்க மாட்டான்பா, அவன் 1000 வருட அரசு ஆட்சிக்கு பிறகு தான் எஞ்சிப்பான். அப்போ பாரு, இப்போ வா நம்ம பாட்டு பாடலாம்னு தாவீது தாத்தா கூடு வரான்னு தெரியல. எல்லாரும் ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும். திஸ் இஸ் த பர்பஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு? This is the counsel of God. This is the will of God. We need to submit to this plan for His glory. அவருடைய மகிமைக்காக, இயேசு ராஜாவுடைய மகிமைக்காக இவைகள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம்? ஜீசஸ் மேலே. நம்பிக்கையாக இருந்தால் நமக்கு புகழ்ச்சி வருமா? இயேசு மீது நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு புகழ்ச்சி வரும் என்று சொல்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய கிரியையை பற்றி எபேசு நிருபக்காரர் எழுதியிருக்கிறார், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். அவருக்குள் இது சொல்லும்போது எனக்கு தோணுது, நம்ம ஒரு பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வரோம், வாங்கிட்டு வரும்போது இந்த தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் பச்சடியும் ஒரே 2 கவரில் போட்டு ஒரே ரப்பர் பேண்டில் சுற்றுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அண்ணா அண்ணன் சிரிக்கிறீங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லை இதை திறந்தா அதுவும் திறந்துக்கும். அது போல் ஞானஸ்தான தொட்டிக்குள்ளே முழுகும் போதே இந்த ஆவியில் சாத்தான் வரக்கூடாதுன்னு பரிசுத்த ஆவியான வரையும் என்னையும் ஒன்றா சேர்த்து இயேசுவின் ரத்தம் என்கிற ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு சீல் வேற போட்டு உடைக்க முடியாது சாத்தானே. நீ கிட்ட வந்த நீ தான் செத்த, அவன் உன்கிட்ட தெரியாம வந்தாலும் நீ தான் செத்த.
இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. இந்த கல் எவன் மீது மோதுமோ அது அவனை நொறுக்கப்படும். இந்த கல்லின் மீது எவன் மோதுவானோ அவன் இருக்கும். நீயா வந்து மோதினாலும் உனக்கு தான் அடி, நானாக வந்து மோதினாலும். ஆமாம், நம்ம பைக் ஓட்டின்னு போய் பஸ்ஸில் விடுற கதை, அது வந்து மோதினாலும் யாருக்கு தான் அடி சொல்லுங்களேன். நம்ம அது மேலே போய் மோதினாலும் யார் ஓட்டுறாரோ அவருக்கு தான் அடி. அந்த மாதிரி கத்தர் நம்ம பஸ்ஸை போல, லாரியை போல, ஜேசியை போல, புல்டோசரை போல ஸ்ட்ராங்காக வைத்திருக்கிறார் திருச்சபையை. சாத்தான் இந்த கட்டை வண்டி மாட்டு வண்டி போல, சாத்தான் ஒருத்தன் பிளாஸ்டிக் வண்டி வச்சுன்னு ஓட்டின்னு வருவான். அவன் வந்து மோதினாலும் நம்ம போய் மோதினாலும் இப்பேற்பட்ட ஒரு பலத்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு முத்திரைத்திருக்கிறார். திஸ் இஸ் அவர் கேரண்டி, திஸ் இஸ் அவர் இன்ஹெரிட்டன்ஸ். இன்றைக்கு சொத்தை என்ன தெரியுமா? என் ஆவி பரிசுத்த ஆவியானவர்கள் இணைந்து முத்திரைக்கப்பட்டிருக்கிறது. I am sealed. This is the guarantee with the Holy Spirit. Amen. என்னுடைய ஆவிக்கு பரிசுத்தாவினர் தான் ஓனர். எத்தனை பேர் சொல்ல ரெடி? என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பரிசுத்தாவினர் தான் ஓனர். அவர் இந்த பூமியில் இருக்கிறார். இட் இஸ் கேரண்டி. நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னை இணைத்திருக்கிறார். எதற்காக? என்னை மீட்கும்படியாக. ஹலலூயா. பரிசுத்தாவினரை பற்றி, தமக்கு சொந்தமானவர்களை பற்றி, கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை பற்றி, கிறிஸ்துக்குள் எப்படி இணையப் போகிறோம் என்பதை எல்லாம் பற்றி ஐயா அவர்கள் பேசி முடித்து இந்த மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறார். நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுறேன். உங்கள் அன்பு எனக்கு தெரிஞ்சிச்சு. பாருங்கள், பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட அப்படியே கல் மாதிரி கரண்ட முரடாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கும் அன்பு தேவைப்படுது. இவர் சொல்லும்போது சொன்னார், ஆ நான் எல்லா வேலை பண்ணுறேன், ஆனால் நான் என்னமோ தனியாகிற மாதிரி இருக்குது. இங்கே பவுலை என்ன சொல்கிறார்? நான் எல்லாம் பண்ணுறேன், தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சி இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கு உலக மக்களுக்கு சரியான அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் தம் சபையை வச்சிருக்கிறார். ரியல் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் லவ், அன்பின் வாசனை வீசும்படி நம்மை இங்கே வைத்து இருக்கிறார். இந்த அன்பின் வாசனையில் நம்ம செய்கிறது நம்பர் ஒன் என்ன தெரியுமா? புரிஞ்சிங்க, காசு கொடுப்பதல்ல, ஜெபிப்பது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா இறங்கினா பண்ணோம், ஜெபிக்கணும். காசு பிரச்சனைனா ஜெபிக்கணும். பண கஷ்டம்னா ஜெபிக்கணும். உடம்பு சரியில்லைனா ஜெபிக்கணும். அன்பின் வாசனை ஜெபம் மூலமாக முதலாவதாக வீச வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், இடைவிடாமல் ஜெபிக்கிறேன், உங்களை நினைக்கிறேன். நான் சில நேரம் சிலரை பற்றி நினைக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது டக்குன்னு மெசேஜ் போட்டுருவேன், ஷாலோம், ப்ரேயிங் ஃபார் யூ, காட் பிளஸ் யூன்னு. ஏன்? நான் இந்த நேரத்தில் உங்களை நினைக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன். ஆமாம், இன்றைக்கு கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார், தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். God has revealed himself to us. God has revealed his plan to us. சாமி நீ யார்? அதை யார் வெளிப்படுத்தியிருக்காரு? தேவன். சாமி நீ எனக்கு என்ன தான் வச்சிருக்க? அப்பா உங்கள் திட்டம் என்னென்ன? உன் திட்டம், உன்னை பற்றி திட்டம் என்கிட்ட இருக்குப்பா. அது மிஸ்டீரியாக இருக்குது, ரகசியமாக இருக்குது. இந்த பூமியிலேயே உன் ஆசீர்வாதமாக இருப்பேன். பின்பதாக உன் வாழ்க்கை முடியும் போது உன்னை கிறிஸ்துவுக்குள் இணைத்து பரலோகத்தையும் உன்னையும் இணைப்பேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த பூமியிலேருந்து ஒரு 30,000 அடி மேலே ஏரோப்ளைன் பறக்குது, 20,000 மேலே. அங்கே கதவு திறந்தாலே நம்மளாம் சத்துருவோம், ஏன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மி அங்கே. என்ன ஆகிடும்? ஆக்சிஜன் லெவல் கம்மி, உடனே பிரெயினுக்கெலாம் போகிற நாளங்கள்லாம் வெடிச்சிடும். இப்போ இங்கே இருக்கிற ஆள் எங்கே 30,000 அடி மேலே போய் உட்காந்து பறக்கிறது நம்ம ரெக்க வச்சுக்கிட்டு? ஏதோ ஒரு ப்ராசஸில் நம்மளையே மாற்ற போகிறார். ஆமேன். போகிற வழியில் சூரியனை பார்த்து, ஹாய் அண்ணா, ரொம்ப கொளுத்துனல நீ தானே அது பார், எனக்கு இப்போ சுடலை பற்றியா பார்த்தியா, எங்கள் அண்ணன் மாற்றிட பற்றியா, உள்ள ஆழமாக வந்து பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு போய் பார்க்குற அளவுக்கு கத்தனமை கூட்டி கொண்டு போவார் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைப்பார். நான் பரலோகம் போகிற வழியில் என்ன தான் இருக்குது? சூரியனில் போய் நின்று ஒரு தந்தூரி கூட சாப்பிட்டு போவார் பரவாயில்ல. ஹல்லேலூயா. நம்மை அழைத்திருக்கிறார், மரித்தோரிலிருந்து எழுப்பியிருக்கிறார். பாருங்கள், தாம் கிறிஸ்துவை 19 மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாக நம்மிடத்தில் காண்பின் பொருட்டு தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜீசஸை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமேன். ஜீசஸை எங்கிருந்து எழுப்பினார்? நம்மையும் மரித்தோரிலிருந்து எழுப்புவார். இங்கே பாருங்க, கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். அந்த மைக்ரோகிரெயின்ஸ் வளர்க்குறாங்கல்ல, வெறும் மண் எடுத்து மூடி தண்ணி தெளிச்சு விட்டா 3 நாள் கழிச்சு ஏஞ்சிக்குமா, இல்லை ஏதாவது ஒரு வெதர் இருந்தால் தான் ஏஞ்சிக்குமா? ஆ, கன்ஃபார்ம்டா? ஏதோ ஒரு வெதை உள்ளதா தானே ஏஞ்சிக்கும், சும்மா ஏஞ்சிக்குமா? ஏஞ்சிக்காதுல்ல. அது போல தான் ஜீசஸ் மீது உள்ள விசுவாசம் என்கிற விதை இருந்தால் தான் நம்ம ஏஞ்சிப்போம்.
இந்த விதை எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். காராமணி போட்டோம், காராமணி விதை எங்கேருந்து வந்துச்சு? ஆ, செடியிலேருந்து வந்துச்சு, கரெக்டா? செடியிலேருந்து எனக்கு விதை கிடச்சிச்சு, கன்ஃபார்ம்டா? அதை போட்டேன், அது முளைக்குது. அந்த விதை எங்கே வந்துச்சு? இன்னொரு செடியிலேருந்து. அது எங்கே வந்துச்சு? அப்படியே ஏதேனும் தோட்டத்துக்கு போனால் அந்த செடி எங்கேருந்து வந்துச்சு? ஆண்டவர் எடுத்து அது நடுறாரு, அதுலேருந்து விதை கொட்டி அப்படி அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் இப்போ நம்மளை எடுத்துப்போம், நான் விதையே கிடையாது, நான் ஒரு மண். இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு என்னை விதையாக்குறார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ மரித்தோர்லேருந்து எழுப்புறாருன்னா கிறிஸ்து ஏஞ்சி பாருங்க, அவர் விதைங்க. நீங்கள் மண் போட்டு மூடினீங்கன்னா கன்ஃபார்ம்டாக ஏஞ்சிப்பார். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் மேலே மண்ணை போட்டு மூடினா ரொம்ப கன்ஃபார்ம்டாக ஏஞ்சிப்பாங்க. அந்தந்த நாளுக்காக, அந்தந்த டைமுக்காக கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பினாரு, அவரிடத்தில் பலத்த சத்துவங்களை நடத்தினாரு. அதை, அந்த ரகசியத்தை நமக்கு இன்னதென்றுன்னு அறியத்தக்க மனக்கண்களை தரணும்னு இவர் ப்ரே பண்ணுறார். ஹல்லேலூயா. எனக்கு அந்த காலையில் அந்த செடியை போய் பார்த்து தான் தோணுச்சு, எங்கள் ஆண்டவரை எப்படி எழுப்பினார்னா என்னையும் எழுப்புவார். வெறும் மண் எழுந்திக்கல பிள்ளைங்களா, என்ன எழுந்திச்சு உள்ளேருந்து? விதை. கிறிஸ்துக்குள் மரிக்கிற அனைவரும் விதைகள் தான். அதனால தான் அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். அவர்கள் உலகத்து மக்களை பற்றி எனக்கு தெரில, அவங்க எப்படி எழுந்திப்பாங்கன்றது பைபிள் சொல்லுது. 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு அவங்க எதுக்கு எழுந்திக்கிறாங்க மீதியெல்லாம் பைபிள் சொல்லிக்கிறாங்க. நம்மை எழுப்பும்படியாக படுக்க வைக்கிறார். இந்த மண் நம்மை மேற்கொள்ளாது, விதை மண்ணை மேற்கொள்ளும். எத்தனை ஆழத்தில் இருந்தாலும் மேலே வரக்கூடிய கிருபையை இயேசுனுடைய மகத்துவமான வல்லமை நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த பிளான் ஆஃப் காட். அபோவ் ஆல் பிரின்சிபாலிட்டி, அபோவ் ஆல் பவர், அபோவ் ஆல் மைட் அண்ட் அபோவ் ஆல் டொமினியன். எல்லா வல்லமைகளை காட்டிலும் மகத்துவமான வல்லமை மரணத்திலிருந்து எழுந்திருப்பது. எல்லா அதிகாரத்தை காட்டிலும் பெரிய அதிகாரம் மரணத்தை பார்த்து சாவே உன் கூறேங்கே என்று கேட்பது, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்பது. இந்த வல்லமை கிறிஸ்து இயேசுக்கு தேவன் கொடுத்தார், கிறிஸ்து இயேசு தன் திருச்சபைக்கு கொடுத்தார். அந்த திருச்சபை தான் நாம். நம் திட்டத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. மகிமை அவருக்கு உண்டாவதாக, துதி அவருக்கு உண்டாவதாக. நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்து, அவரோடு இணைந்திருந்து, அவரோடு கூட கட்டுப்பட்டு, அவரோடு வாழ்ந்து, நம் மரணத்தை ஜெயித்து நித்தியத்துக்குள் பிரவேசிப்போமாக. ஷாலோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம, ஒரு நல்ல கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். Ori dara 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 ba 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 Ori dara 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 ba 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 Paavangal yavayum kalvi ennai Parisuthamaakina valla rathame Paavangal yavayum kalvi ennai Parisuthamaakina சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்தரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்தரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேறப்பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே,
எனக்கு இணையான புத்தரே. ஒன்றாவது அதிகாரம் மூலமாக இந்த நாள்ல எங்க ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசினீரே ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரத்தத்தினால எங்களை மீட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவரே எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. அவருடைய இரத்தம் முழு மனுகுலத்திற்கும் அவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் அவருடைய இரத்தத்தை அவர் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் நாம் மீட்டெடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களாய் நாம் மாற்றப்பட்டோம். மகன் மகள் என்று அவர் வந்து நம்மை ஒரு அடையாளத்தை கொடுத்து அவருடைய கிருபையினால இந்த நாளில் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹலேலூயா. அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றி அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பெண்ணும் மீட்பை நமக்கு அருளி இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனையோ நேரங்களில் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் செய்யும் போது ஆண்டவர் வந்து அவருடைய இரத்தத்தின் மீட்பை வந்து எனக்கு மீண்டுமாக எனக்கு நினைப்பூட்டியிருக்கிறார். நான் என்னுடைய இரத்தத்தினால நான் உன்னை மீட்டெடுத்து பாவி என்றேன், உன்னை நான் நீதிமானாய் நான் மாற்றியிருக்கிறேனே. மீண்டுமாக இப்படிப்பட்ட காரியங்களில் நீ வந்து செய்யும் போது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குன்னு அநேக தடவை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஒரு ப்ராம்ப்டிங்கை கொடுத்துருக்கிறார். நான் அநேக நேரத்தில் நிறைய கோபப்படுவது உண்டு. இந்த கோபம் வந்து ஆண்டவரையும் என்னையும் அநேக தடவை வந்து பிரித்து அது வந்து என்னை ஆண்டவரோடு கூட கிட்டி சேரக்கூடாதபடிக்கு அநேக நேரத்தில் நான் ஒரு பாவி என்ற ஒரு குற்ற மனசாட்சியை எனக்கு கொடுத்துருக்கு. இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்கிறார், என் மகளே, நான் உன்னை என்னுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். நீ பாவி அல்ல, நீ நீதிமான். ஆனால் உன்னிடத்தில் காணப்படுகிற அந்த குறைவை மாத்திரம் நீ மாற்றிக்கொள் என்று இந்த நாளில் கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கூட நான் ஒரு விசையாக ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். இதுவரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கோபம், பொறாமை, எரிச்சல் இல்லை மறைமுகமான பாவங்கள் ஒருவேளை நம்மிடத்துல காணப்பட்டால் இந்த நாளில் நம்ம ஒரு விசையாக நம்ம முன்பாக வந்து நம்ம தேவனிடத்துல ஒப்புரவமாகுவோமா? ஆண்டவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால மீண்டுமாக இந்த நாளில் நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு, நம்மை புதுப்பிக்கும்படிக்கு, நம்மளுடைய அடையாளத்தை மீண்டுமாக புதுப்பிக்கும்படிக்கு அவரிடத்துல நம்ம விட்டு கொடுப்போம். சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த Right.
ஒரு விசையாக மீண்டுமாக அப்பா உங்க பாத படிக்க நாங்க வருகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களிடத்துல காணப்படுகிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்பா ஒரு விசையாக உடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அப்பா எங்களை சுத்திகரிக்கும் என்று எழுதி இருக்கிறதேப்பா. அப்படியாக எங்களிடத்துல காணப்படுகிற அப்பா மறைமுகமான பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், இப்படிப்பட்ட காரியங்களை எங்களை விட்டு தூரப்படுத்துங்கப்பா. அப்பா உங்களுடைய ரத்தம் ஒவ்வொருவருக்காக சிந்தப்பட்டு இருக்கிறதே அப்பா. இந்த வேலையில கூட பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய ரத்தத்தினால எங்களை சுத்திகரிங்கப்பா. நாங்கள் முழுமையாய் புதிய சிருஷ்டியாய் நாங்கள் மாற விரும்புகிறோம் ஐயா. இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பா பழைய சுபாவங்கள் வேண்டாம் அப்பா, பழைய காரியங்கள் வேண்டாம் ஐயா, பழைய மனுஷனாக நாங்க வாழ வேண்டாம் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையில எங்களை புதிய சிருஷ்டியாக நீங்க மாற்றுங்க. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால அப்பா கிரயமாக எங்களை மீட்டெடுத்திருக்கிறீங்களேப்பா. மீண்டுமாக அப்பா எங்களுடைய அடையாளத்தை இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்களை புதுப்பீங்கப்பா. அப்பா எங்களை மகனாக மகளாக தெரிந்து கொண்டீரே. ஒரு விசையாக ஆண்டவரே எங்களை நீங்க மீண்டுமாக எங்க அடையாளத்தை புதுப்பிப்பீராக. ஒருவேளை பாவ கரையினால அப்பா எங்களுடைய மனசாட்சி எங்களை பார்த்து நீ ஒரு பாவி என்று குற்றம் சாட்டி கொண்டிருந்தால், இதோ ஆண்டவரே இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்க மாசற்ற குற்றமற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களை சுத்திகரிங்க. இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய ரத்தம் எங்களை சுத்திகரித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய ரத்தம் எங்களை மீண்டுமாக புதுப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இனி ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால மீட்கெடுக்கப்பட்ட அப்பா நாங்கள் இதோ ஆண்டவரே நாங்கள் புதிய சிருஷ்டியாக உமக்காக நாங்கள் சாட்சியாய் நாங்கள் நிற்போம் என்று இந்த வேளையில நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுங்க. எபேசியர் 2:13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். முன்னே தூரமாய் இருந்த நாங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானோ. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்தை நேர கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்ம ரக்கா யா ஏ அடோனாய் பண்ணவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பண்ணவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.